எங்க வந்துருச்சு நல்ல நிலத்துக்கு வந்துருச்சு இந்த நல்ல நிலம் என்பது சபை காலத்தை குறிக்கிறது நம்ம குறிக்குது இங்கேயும் ஆண்டவர் என்ன போடுறாரு இப்போ உங்களுக்கு விதைய போடுறாரு இதை பத்தி என்ன சொல்றாரு வாசிங்க பதினஞ்சாவது வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நாலு விஷயம் அதுல இருக்கு ஒன்று உண்மையும் நன்மையுமான இருதயம் ஃபஸ்ட்டு நல்ல நிலன எது தெரியுமா உண்மையும் நன்மையுமான இருதயம் முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் உண்மை இருக்கணும் சபைக்கு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் உண்மையும் உள்ள இருதயம் அதான் ஆண்டவர் இருக்கிறார் நம்மக்கிட்ட உண்மை இருக்குதா இந்த வசனத்துக்காகவாது நீங்கள் என்னவாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பாருங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் வேலை செய்கிறீங்க கொஞ்ச நாள் போய் சேர்ந்த உடனே உங்களை அவங்க சந்தேகமாக தான் பார்ப்பாங்க அப்படி தானே நம்பிட மாட்டாங்க யாரையுமே உடனே என்ன செய்ய மாட்டாங்க நீங்கள் போன உடனே வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த பீரோ சாஹிப் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க செய்ய மாட்டாங்க அப்படி செய்யவே மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆகும் உங்களை பற்றி என்ன செய்வாங்க பார்ப்பாங்க இருக்கிறவங்களில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான போஸ்டிங்க்கு உங்களை கொண்டாடுவாங்க அப்ப இருந்து உண்மையா இருக்கிறோன்னு அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்களாம் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க யார் யாருன்னு ஒரு நாள் வரும் அந்த உண்மை உள்ள உண்மை உள்ளவரெல்லாம் இருக்கிறீங்கன்னு கத்தர் பார்ப்பாரு அந்த வசனத்தினால நீங்க முள்ளுள்ள இடங்கள்ல இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்கிறீங்களா கற்பார மேல விழுந்த மாதிரி வேறு இல்லாம போகுதா உங்களுக்கு பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது அதில் நிலை நிற்கிறீங்களா எல்லாத்தையும் கத்தர் கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்பாரு ஒரு நாள் வரும் பரலோகத்தின் ரகசியமான வசனங்களை கொண்டு வந்து கத்தர் உன் கையில கொடுப்பாரு நீ வேதம் படிக்கும் போது கத்தர் உனக்குள்ள உண்மையும் நன்மையுமான இருந்தாவது சிலருகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்ன தெரியுமா அவங்களுக்கு தெரியும் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டான் அவனுக்குள்ளேயே வச்சுப்பான் எப்பயாவது திடீர்னு ஒரு வெளிப்பாடு இதான் ஒன்று சொல்லுவாங்க சொல்லிவிட்டு ஆ அவ்வளோதான்ப்பா வேற இல்லை அவ்வளோ ஆனால் உண்மையான குரு எப்படி இருப்பார் தெரியுமா ஏசு சொல்கிறாரு என் பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை எல்லா வர்ஷியும் உங்களுக்கு தந்தேன் இதுதான் நன்மையான இருதயம் ஆண்டவர் பார்க்கறது என்ன தெரியுமா உண்மையும் நன்மையுமான இருதயத்தை கற்றுப்பாக்கிறார் அவ்வளோதான் எனக்கு கத்திர இலவசமாக கொடுத்தாரா இலவசமாக கொடு அவ்வளோதான் போட்டோம் அது வாட்னு போட்டோம் ஒரு பக்கம் ரெண்டாவது வசனம் சொல்லுது பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் வசனத்தை கேட்ட உடனே கேட்ட உடனே நாளைக்கே நிறைவேறும்னா நிறைவேறாது கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரா உனக்கு ஒரு காலம் கொடுத்துருக்காரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஆண்டவர் ஒரு வசனம் கொடுக்க கொடுக்க உடனே யாருக்கிட்டையாவது போய் மெசேஜ் கொடுக்கணும் துரு துருன்னு இருக்கும் அது வர்றது நல்லது ஆனால் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பது இன்னும் நல்லது ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன செய்வார் உயர்த்துவார் சிலருக்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்கும் வயிற்றுல இருக்கும் போது அந்த குழந்தை உதைக்கும் போதெல்லாம் இதை பார்க்கணும் பார்க்கணுன்னு இருக்கும் ஏழாவது மாதமே எடுத்தால் சரியாயிருமா ஐயோ பிள்ளையை பார்க்கணுமே உங்களுக்கு என்ன தான் அது மேலே ஆசை இருந்தாலும் ஒம்பது மாதம் வரைக்கும் ஒம்பதரை மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் அப்போ தான் அது முழுசாக வரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது குழந்த கர்த்தரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி நமக்கு வசனத்தை கொடுத்துருப்பாரு நமக்கு ஆசை இருக்கும் உடனே போய் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் உலகத்தை கலக்கணும் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உடனே ரைனாட் பாங்கே மாறணும் பில்லி கிறக்கமாக மாறணும் கர்த்தருக்கு தெரியும் தம்பி இப்போ நீ இருக்க நெய்ற ரேஞ்சுக்கு எதுவுமே ஆகாது உனக்கு துரு துருன்னு இருக்குது நம்ம வீட்டிலலாம் பையன் வந்து திடீர்னு கேட்பான் பார்த்துருக்கீங்களா பத்து பன்னெண்டு வயசில் நம்ம ஷேவ் பண்ணும்போது நானும் பண்ணிட்டா இல்லை நம்ம பையன் வந்து கேட்பான் அப்பா சொல்லுவார் இப்போ பண்ணேன்னு வச்சுக்கோ முகமெல்லாம் என்ன ஆகும் ஒரு நாள் வரும் இந்த மெச்சூரிட்டி வரும் தேவையும் வரும் அப்போ அதை நம்ம என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும் ஆசருக்கு பிளேடுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது ஒவ்வொன்றத்துக்கும் கற்று ஒரு நேரம் வச்சிருக்கிறார் பொறுமையோடு கூட காத்திருத்தல் கடைசியாய் பலன் கொடுக்குறவர்களாக இருக்கிறது அலே நீங்களும் நானும் தான் அந்த நல்ல நிலம் அதுதான் சுயாதீன பிரமாணம் இந்த சுயாதீன பிரமாணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல நிலம் இங்கே முள்ளு கிடையாது ஏன்னா இதில் எந்த சாபமும் கிடையாது புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதத்தில் என்ன கிடையாது ஒரு சாபமும் கிடையாது கற்பாறையில் ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னு இருக்கு நமக்கு பர்சுத்த ஆவியானவர் நதியாக நமக்குள்ளே ஓடுகிறார் நமக்குள்ளே ஈரம் இருக்கிறது புரிதா நான் சொல்றது கடைசியாக வழி அருகே இருந்தது தான் கத்தரை இன்னைக்கு வேலி அடைச்சி நம்மளை பாதுகாப்பாக தோட்டத்துக்குள் நடப்பட்ட அத்திமரமாக கத்தரை வச்சிருக்கிறார் லேலூயா தேங்க்யூ ஹார் நன்றி ஆவியானவரே இன்னைக்கு நாலு வகையான நிலங்களாக நாம் இருக்கிறோம் ஒரு சிலர் வழியருகே போடப்பட்ட நியாயப்பிரமாணத்தைக்குரிய சுபாவத்தோடு கூடும் வசனம் வருது ஆனா பிசாசானவன் பொறுக்கி போட்டுறான் விசுவாசம் வரமாட்டேங்குது ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசு அவங்களுக்கு தடையா நிற்கிறான் அவங்க பிசாசுக்கு துணையா போயிடுறாங்க ரெண்டாவது முள்ளுள்ள கற்பாறை உள்ள இடங்கள்ல வேரூன்றாதபடிக்கு ஏன்னா வசனம் சொல்லுது ஈரம் இல்லாதபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை பர்சுத்தாவினுடைய ஈரம் இருக்குமானா அவர் அதை வேரூன்ற பண்ணுவார் அந்த நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக பிரிந்து தோட்டத்துக்குள்ளே பாய்ந்தது அப்பதான் அது எல்லாம் செழித்து வளரும் அந்த நதியின் ஓரத்தில் பனிரெண்டு விருட்சங்கள் இருந்தது அது ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் அதான் பர்சுத்தாவினால உங்களுக்குள்ள ஊன்றுகிற வசனம் மூன்றாவது இந்த முள்ளெல்லாம் எடுத்து போடப்பட்டு சாபம் நீக்கப்பட்ட நல்ல நிலம் ஆதாம் அதுதான் ஆண்டவர் சொன்னார் நீ போய் மண்ணை பண்படுத்து இந்த முள்ள ரிமூவ் பண்ணிடணும் சாபத்தை நீக்கிட்டார் ஏசு இப்போ நல்ல நிலமாக நாம் இருக்கிறோம் மீண்டும் எப்படி ஆண்டவர் ஆரம்பத்தில் படைச்சாரோ அது மாதிரிதான் சபை மாறுது சபை மாறணும் முள்ளெல்லாம் எடுக்கப்பட்டு சாபம் நீக்கப்பட்டு இந்த வசனம் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் பொறுமையோட காத்திருந்து பலன் கொடுக்கிறவர்கள் உண்மையும் நன்மையும் ஆய் உண்மையும் நன்மையும் ஆய் உயிரைத்து ஆராய்ந்து பாருங்கண்ணா நல்ல நிலமா இருக்கணும் ஆண்டவரே ஆண்டவற்றை கேளுங்கண்ணா நல்ல நிலமா இருக்கணும் ஆண்டவரே நான் நல்ல நிலமா இருக்கணும் எனக்குள்ள முள் இருக்கக்கூடாது நான் கற்பாறை உள்ளவனா இருக்கக்கூடாது ஆண்டவரே நான் வழி அருகே இருக்கிறவனா இருக்கக்கூடாது பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஜோடிக்கப்பட்ட வீடாக இருந்துச்சுன்னா பிசாசு வரும் ஆனால் உள்ள ஆள் இருந்தால் பிசாசு வராது நாம் தோட்டத்துக்குள்ளே நடப்பட்ட அத்தி மரமாக மாறணும் ஒப்பு கொடுப்போமா எல்லா கரங்களை ஆண்டவருக்கு நீராக உயர்த்தி ஆண்டவற்றை சொல்லுவோம் ஆண்டவரை நான் ஒரு நல்ல நிலைமை மாறணும் ஆண்டவரை சொல்லுங்க நான் நல்ல நிலமாக மாறணும் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி நீர் வரும்பொழுது உமை சந்திக்கும் பொழுது நல்ல நிலங்களாக நூற்றுக்கு நூறு கனி கொடுக்கிறவர்களாக மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக இவை சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்பட கத்த கிருபை பாராட்டும் எங்களுக்குள்ளே சாபமான முற்கள் இராதபடிக்கு பிசாசானவன் பொறுக்கி போட்டு விடாதபடிக்கு கற்பாறையா ஈரமில்லாமல் இராதபடிக்கு நல்ல நிலங்களாக இவை சந்திக்கிறவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும் கொடுக்கப்படுகிற வசனங்கள் நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்கட்டும் எந்த விதத்திலும் இதை பிசாசு பொறுக்கி போட்டு விடாதபடி கத்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே